நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? அவருக்காக இப்போ உங்களை மீறி அடிச்சிட்டாருன்னு வச்சுக்காங்களேன், இவர் யாருக்கு பதில் சொல்லணும்? அவருக்கு பதில் சொல்லணும். அப்ப அவர் சொல்லுவாரு, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பலன் இல்லாமல் போச்சு என்று அவருக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருந்ததுனால தைரியமான இல்லை. என் பாவங்கள் சுமந்து தீர்க்கப்பட்டது, என் வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுமந்து தீர்க்கப்பட்டது, என்னுடைய பலவீனங்கள் தீர்க்கப்பட்டது, என் பாவத்துக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது, நான் நீதிமானாக இருக்கிறேன், இனி என்னை அவர் வந்து குற்றவாளியாய் தீர்ப்பது இல்லை. முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டாராம். எப்பெல்லாம் பாவத்தை பேசுகிறாயோ பாருங்க, அப்பெல்லாம் அவனுக்குள்ள பயத்தை விதைப்பாயும் பாருங்க, அப்பெல்லாம் பயத்தையும் விதைப்பாயும். இதில் பாவம் வந்துருச்சு இதை எரிச்சிரு, அதில் பாவம் வந்துருச்சு அதை எரிச்சிருன்றாங்களே, அவங்க பிள்ளையை தப்பு செஞ்சால் பிள்ளையில எரிச்சிருவாங்களா நான் கேட்குறேன். என்ன கொடுமை சார் இது! இங்கே கர்த்தர் சொல்கிறார், உன் பாவங்கள்லாம் சுமந்து தீர்த்த பின்பு நான் தேசத்திற்கு வைராக்கியமாக இருப்பேன். இப்படி ஒரு வைராக்கியம், அன்புக்கு வைராக்கியம் பாராட்டுறாரு, ஐஸ்வர்யத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறாரு, செழிப்புக்கு வைராக்கியம் பாராட்டுறாரு. ஒரே ஒரு இடத்துல பாருங்கள், எதிர்மறையான ஒரு காரியத்தை சொல்லி தேசத்தனை விதமாய் செய்வேன். வீட்டில் வாசி எசைக்கில் 5:13 சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் எப்படி க்ளீனாக நடந்துச்சா, அப்படி நடந்துச்சுன்னா இதுவும் என்ன செய்யும், நடக்கும். நிறைய பேருக்கு எதிர்மறையாக சொன்னால் நடந்துடும் அப்படி நம்பிக்கை இருக்குது. இன்று ராத்திரி என்னை 3 முறை மறுதளிப்பாய் அப்படின்னாரு. ஒரு கத்தர் கேட்டார், நான் சொன்னது நடந்துச்சாயா? அப்படியே நடந்துச்சு. அதுக்கு மட்டும் எதுவும் தடை வந்துருமோ, நிறைவேறாமல் போயிடுமோ அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். அது நடந்துடும் சார், அவர் சொன்னார்ன்னு செஞ்சிருவோம் சார், செஞ்சிட்டான். அது நடந்துச்சுல, உன்னை மனுஷரை பிரிக்கிறவன் ஆக்குவேன், அதுவும் நடக்கும். இது நடந்தால் அது நடக்கும். எதிர்மறையானது கூட மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆனால் நேர்மறையானது ஒரு நாள் மிஸ் ஆகவே ஆகாது. எதிர்மறையை இறக்கம் வந்து மைனஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. யோனா காலகட்டத்தில் மைனஸ் பண்ணார், நிறைய இடத்துல மாற்றிருக்கிறார். ஆனால் நேர்மறையை சொல்லார், என் நாமத்துக்காக இறக்கியமாக இருப்பேன்றார். உனக்காண்டி இல்லை, உன் அக்கிரமத்தெல்லாம் சுமந்தாரே ஒருத்தர், அவருக்காண்டி உன் மேலே அன்பாக இருப்பேன்டா. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா? அவருக்காக இப்போ உங்களை மீறி அடிச்சிட்டாருன்னு வச்சுக்காங்களேன், இவர் யாருக்கு பதில் சொல்லணும்? அவருக்கு பதில் சொல்லணும். அப்போ அவர் சொல்லுவார், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடித்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பலன் இல்லாமல் போச்சு என்று அவருக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருந்ததுனால தைரியமான இல்லை. அவர் வைராக்கியம் பாராட்டுவாராம். இயேசுநாதருக்கு சிலுவையில் அவர் பட்ட பாடுகளுக்கு வைராக்கியம் பாராட்டுவாராம். எந்த காரணத்திலும் உங்களை நரகம் தொட முடியாது. இருதயத்தை திடப்படுத்தி கொள்ளுங்கள், உங்களை பரலோகமும் தொட முடியாது. அந்த இடத்தில் இயேசு உங்களை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த இடத்தில் இயேசு உங்களை வைத்திருக்கிறார். ஓ, அதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மறைவில் இருக்கிறவன் எல்ஷடாயின் நிழலில் தங்குவான். ஆகவே நீங்கள் அடைக்கல பட்டணத்தில் இருக்கிறீர்கள். உங்களை யார் என்ன செய்ய முடியாது, அதை புரிந்து கொள்ளும். ஏன் இதை பேசிக்கிட்டே இருக்கீங்க சார்? இஷ்டத்துக்கு பாவம் செய்வதற்காக நாம் இதை பேசுகிறோம் இல்லை. இந்த உலகத்தில் அத்தனை ஆசீர்வாதையும் தடுப்பதற்கு பிசாசு பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் பாவம். உன் அவசர தேவை, உன் வியாதி, உன் பலவீனம், மரணம், போராட்டம், இங்கே போய் ஜபிக்கிறீன்னா நாங்கள் எதை தான் கொண்டு வந்து நிப்பாட்டுறான்? பாவம். ஏன்னா வாரம் ஃபுல்லாக சர்ச்சில் பாவத்தை தானே பேசினா. ஏன் அதனால நீ ஒரு 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 ஜபத்துக்கு போய் நிற்கும் போது, உயிர் போராட்டத்தில் நிற்கும் போது அந்த பாவத்தை வந்து நிற்கும். ஆனால் ஜனங்களை நீதியிலே ஸ்திரப்பட அம்படிக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் கொடுமைக்கு தூரமாவார்கள், இனி பயமில்லாதிருப்பார்கள். கர்த்தர் தாமே உங்கள் கண்களை திறப்பாராக.